ஆப்னர் ஹெச்னி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். ஐபிஎல் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோடம்பாக்கத்தில் உள்ள கோதண்டராமர் கோவில் குளத்தை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். திருச்சி ஹோலிகிராஸ் கல்லூரியின் 100வது கல்லூரி நாள் விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி MP கலந்து கொண்ட கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். பிரிட்டனில் 3 சார்லஸ் மன்னராக மகுடம் சூட்டப்பட்டார். இந்திய செய்திகள். கோடம்பாக்கத்தில் உள்ள கோதண்டராமர் கோவில் குளத்தை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். சென்னை கோடம்பாக்கம் கோதண்டராமர் கோவில் குளம் ₹1.65 கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் முடிக்கப்பட்டது. இதனை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தலைமையேற்றார். சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா முன்னிலை வகித்தார். தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன், துணை மேயர் மு மகேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், முதன்மை செயலாளர் ஆணையாளர் திரு ககன்தீப் சிங் பேடி இயாப்பா, மத்திய வட்டார துணை ஆணையாளர் எஸ் ஷேக் அப்துல் ரஹ்மான் இயாப்பா, நிலைக்குழு தலைவர்கள், மண்டல குழு தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த குளத்தை தற்பொழுது அரசானது புனரமைத்து கொடுத்துள்ளது. அடுத்து இதனை பாதுகாப்பது மக்களாகிய உங்கள் கைகளில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு திட்டத்தையும் அரசு மட்டும் தன்னிச்சையாக எடுத்து செய்ய முடியாது. எந்த ஒரு திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் அது மக்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு திட்டம் மக்கள் பங்களிப்புடன் செயல்படுத்தும் பொழுதுதான் அது வெற்றிகரமான திட்டமாக அமையும். எனவே இந்த குளத்தையும் பொதுமக்கள் பேணி பராமரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சி ஹோலிகிராஸ் கல்லூரியின் 100வது கல்லூரி நாள் விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி MP கலந்து கொண்ட கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கல்லூரி முதல்வர் கிருஷ்ணா பிரிகேட், செயலாளர் அன்னி சேவியர் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்நிகழ்ச்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையர் தரீஸ் அகமத், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சௌந்தர பாண்டியன், திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உலக செய்திகள். பிரிட்டனில் 3 சார்லஸ் மன்னராக மகுடம் சூட்டப்பட்டார். கடந்த 70 பிரிட்டனின் ராணியாக இருந்த ராணி 2 எலிசபெத் கடந்த ஆண்டு செப்டம்பர் 8 தனது 96வது வயதில் ஸ்காட்லாந்தில் மரணமடைந்தார். அவரது மரணத்தை தொடர்ந்து அவரது மூத்த மகனான சார்லஸ் மன்னராக அறிவிக்கப்பட்டார். லண்டனில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் அபி தேவாலயத்தில் பிரம்மாண்டமான விழாவில் சார்லஸ்க்கு முடிசூட்டப்பட்டது. IPL போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 140 ரன்கள் இலக்கை 17.4 ஓவர்களில் எட்டி சென்னை அணி வெற்றியை எட்டியது. அதிகபட்சமாக கான்வே 44, ருத்ராஜ் கேக்வாட் 30 ரன்கள் எடுத்தனர். மறக்காம ABLHD கனடா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.